பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எங்க வீடியோக்கான வீடியோ காணும் சொல்லிட்டு. அதனாலதான் உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் டீனாவே ரொம்ப இஷ்டம் இல்லையா? நம்ம குடிக்கிற அதே டீய இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறது மசாலா டீ. வாங்க பார்க்கலாம். மசாலா டீ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், இஞ்சி ஒன்று பெரிய பீஸா எடுத்துக்கோங்க, கிராம்பு ஒரு 6 பீஸு, பட்டை ஒரு 2 குண்டு, மிளகு ஒரு 10 இருக்க மாதிரி, ஏலக்காய் ஒரு 4, அதுக்கப்புறம் துளசி இலை. துளசி இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா துளசி விதை இது இது கிடைச்சதுன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். இன்றைக்கி நான் 6 பேத்துக்கு டீக்கு செய்ய போகிறேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 4 டம்ளர் வந்து மில்க் சேர்க்க போகிறேன். முதல்ல இஞ்சியை நசுக்கிக்கணும். மிளகு தூளை நுணுக்கிடுங்க. பட்டை இது அப்படியே போட்டுடலாம். லவங்கம் இல்லைனா கிராம்பு இதையும் அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் துளசி லீஃப் போடுறேன், கொஞ்சம் சீடும் போடுறேன். போட்டுட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ டீ தூள் ஆட் பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணலாம். 4 டம்ளர் பால், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். இப்ப பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 நிமிஷம் சிம்ல வைக்கணும். கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்க்கலாம். நல்ல வாசனை வருதுங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த துளசி வாசனை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்துருக்கு. இதை கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மல்லி உலகம் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்றும் நட்புடன் மல்லி.